Stotram. Hallelujah, hallelujah, hallelujah. Amen. Andavar engalile nilaithirukkira deivame umakku stotrappa. Engale nilaithirukka pannugiravare umakku stotrappa. Nandiyodu me naangal uyathugirom, magimai paduthugirom. Neer periyavar. Hallelujah, hallelujah. Parishuthare nandi, nandi. Nandiyodu me uyathugirom andavare. நீ நல்லவர் ஹalleluya 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 எங்கள் தேவனே எங்கள் ராஜனே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம் உம்மை வாழ்த்துகிறோம் நீ நல்லவரப்பா ஹalleluya ஹalleluya glorify the we praise your name ரிபல சந்தலரு நன்றி 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 அப்பா உம்மை துதிக்கிற ஆண்டவர் ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறவரே ஆராதிக்கிற உம்முடைய ஜனங்களை பலப்படுத்துகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே ஹாலேலூயா 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 க்ளோரி ஃபாதர் நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம்ப்பா நன்றியோடு உம்மை உயர்த்துகிறோம் நீர் எங்கள் மத்தியில் உயர்ந்திருப்பீராக நன்றி 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 ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஆண்டவரே க்ளோரி ஃபாதர் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் 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 நன்றி 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 ஆண்டவரே ஹல்லேலூயா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே இரக்கமுள்ள பிதாவே உம்மை நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கிருபையா இந்த மாலை நேரத்தில் நீர் எங்களை கொண்டு வந்த தயவுக்காய் நன்றி இந்த ஆராதனை கத்தை தாமே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க ஆரம்பம் முதலே தெய்வ பிரசனம் எங்களை ஆளுகை செய்யட்டும் ஆண்டவரே வந்து ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வந்து கொண்டிருக்கிறவர்களை தடையில்லாமல் வந்து சேர கத்தை கிருபை செய்யுங்க ஆன்லைன் மூலமாக இணைந்து ஆண்டவர் இந்த ஆராதனையில் கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் கத்த பிரசனத்தினாலே நிரப்பும் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் எல்லா தடைகளையும் மாற்றும் எல்லாவற்றையும் அனுகூலப்படுத்தி தாரும் இப்பொழுதும் பாடப்போகிற பாடல்கள் ஏறெடுக்கிற துதி ஆராதனை உமக்கு மகிமையாக இருக்கட்டும் ஆண்டவர் வேண்டிய வார்த்தைகள் மூலமாய் இந்த நாளிலும் எங்களோடு பேசும் உணர்த்தும் கற்றுக்கொள்ள கிருபை செய்யும் அதன்படி நடக்க ஒவ்வொருவருக்கும் கிருபை தருவீராக தாழ்த்தி உடைய கரத்தில் தருகிறோம் நீர் எவ்வளவு வேணும் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும் மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபத்தை கேளும் நல்ல பிதாவே ஆமென் ஹல்லேலூயா அப்படி உட்கார்ந்து கொள்ளவும் ஒரு சில பாடல்களை பாடி இவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தவும் உம் பாதம் பணிந்தேன் என் ஆளும் துதியே உண்மை என்று யாரை பாடுவேன் சேர்ந்து பாடி இவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பாதம் பணிந்தேன் என்னாளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே உம் பாதம் பணிந்தேன் என்னாளும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே ஏசையா உந்த அன்பு உள்ளம் பொங்குதே பரிசுத்தமே பரபசமே பரனே சருளே வரம் பொருளே பரிசுத்தமே பரபசமே பரனே சருளே வரம் பொருளே தேடினதா கண்டடைந்து பாடிட பாடல்கள் ஓ தேடினதா பாடிட பாடல்கள் உம் பாதம் பணிந்தேன் என்னாளும் உம்மை அன்றி யாரை பாடுவேனே செய் உந்த அன்பு புது என்னையா புது என்னையா புது பலத்தா புதிய கிருபை புது கவியா புது என்னையா புது பலத்தா புதிய கிருபை புது கவியா நிரப்பினிதம் நடத்துகின்றே நூதன சாலமில் நீ
நிரப்பினிடம் ஆமே பாடுகும் பாதம் உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி இயேசையா உந்த நன்பு நெருக்கத்திலே நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி என கழித்து நெருக்கத்திலே உம்மை அழைத்தே என கழித்து திசை கட்டங்கும் அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகின்ற இசை கட்டங்கும் உம் பாதம் பணிந்தே நின்னா நன்பு நாம் என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் நிலை பாருதல் என் முன் செல்லும் உம் சமூகம் எனக்கு அளிக்கும் நிலை பாருதல் உமது கோலும் உம் தடியும் உம்மையா என்னையும் பேற்றிடும் உமது கோலும் ஹல்லேலூயா சேர்ந்து உம் பாதம் பணிந்தேன் நான் உம்மை அன்றி யாரை பாடுவேனே செய்யும் உந்த நன்பு கனிச்செடினி கொடியாயடியேன் படர்த்திலங்க கனிச்செடி நீலைத்திருக்கும் கொடியாயடியேன் படர்த்திலங்க கீழை நறுக்கி களை பிடுங்கி கர்த்தரை காத்தென்னை சுத்தம் செய்தி கீழை நறுக்கி நன்றி அப்பா உம் பாதம் பணிந்தே என்னாலும் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவே இயேசையா உந்த நன்பு என் இதய தெய்வமே என் இதய தெய்வமே நீர் எனது இறைவா ஆருயிரே நன்றி அப்பா எனது இறைவாயிரே நேசிக்கிறே இயேசுவே உம் நேசமுகம் என்று கண்டிடுவே நேசிக்கிறே ஆமென் பாதம் பணிந்தே என்னாலும் தூதியே உம்மை அன்றி யாரை பாடு இயேசையா உந்த நன்பு சீருடனே பேருடனே சீரந்து ஜோலிக்கும் கொடு மூடியில் சீர் இயேசுவே லோரபல சகதர்யாதரா சொல்லுங்க சீக்கிரமாய் சீக்கிரமாய் சேர்த்திடுவே சீயோனை வாஞ்சித்து நாடுவே சீக்கிரமா நன்றியப்பா நாடுகிறேன் உம் பாதம் பணிந்தேன் என்னாள் உம்மை அன்றி யாரை பாடுவேனே செய் நன்பு உம் பாதம் பணிந்தேன் என்னாள் புதியே ஆமே உந்த நன்பு ஆமென் ஹல்லேலூயா
ஹல்லேலூயா கர்த்தர் நல்ல ஒரு பாடல கூட பாடி தேவனை ஆராதிக்கலாம் இலக தெரிந்த பாடல் அன்பு கூறுவேன் இன்னும் அதிகமாய் சேர்ந்து பாடி தேவனை நாமத்தை மகிமைப்படுத்துவோம் ஹல்லேலூயா சேர்ந்து கரங்களை தட்டி ஹல்லேலூயா ஒருமித்த அவர் நாமத்தை உயர்த்தி ஆராதித்து அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே இன்னும் மார்பமா அன்பு கூறுவே இன்னும் அதிகமா ஆராதிப்பே உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதிப்பே முழு பலத்தோடு சேர்ந்த ஆராதனை 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 உமக்கு இயேசு ராஜா சேர்ந்து எபினேசரே 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 இதுவரையில் உதவினிரே எபினேசரே எபினேசரே உதவினிரே இதுவரையில் உதவினிரே உம்மை முழு உள்ளத்தோடு ஹல்லேலூயா சேர்ந்த ஆராதனை 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 உமக்கே ஆராதனை க்ளோரி ஃபாதர் சொல்லு எல்ரோய் 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 உன்னை கண்டீரே என்னை கண்டீரே என்னை கண்டீரே உம்மை முழு உள்ளத்தோடு இயேசு ராஜா நந்தி ராஜா ஆராதனை 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 கிருபையாண்டவரே கிருபையப்பா லோரா பல கதுரியா தரா அப்தலரா சலதுரோ லிகர பல கத ஏகோவாரப்பா 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 சுகம் தந்தீரே நன்றி ஐயா ஏகோவாரப்பா எனக்கு சுகம் தந்தீரே ஓ சுகம் தந்தீரே நன்றி ஐயா உம்மை முழு உள்ளத்தோடு ஆராதனை ரிகபலகதரே பலகதுரோ ஓ ஆராதனை ஆராதனை ஒரு விஷயம் கூட சொல்லு எல்ரோய் எல்ரோய் என்னை கண்டீரே நன்றியா எல்ரோய் என்னை கண்டீரே அவே என்னை கண்டீரே உம்மை முழு உள்ளத்தோடு இயேசுவே அப்படியே முழங்கால் படிட முடிந்தவர்கள் முழங்கால் படிட்டு சேர்ந்து ஆராதிக்கலாம் ஆராதனை 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 ஆமென் ஆராதனை ஹல்லேலூயா சொல்லுங்க ஆராதனை ஆராதனை ஹல்லேலூயா மேன்மையானவரே
ragala shagadara ame munnum pinnum neruke neruke sutti ennai soondirukkindre munnum pinnum neruke neruke sutti ennai திருக்கரத்தால் உன் திருக்கரத்தால் தினமும் என்னை பற்றி பிடித்திருக்கின்றே பிடித்திருக்கின்றே சேர்ந்து நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா பாடுங்க நன்றி ராஜா நன்றி ராஜா ஏசப்பா சொல்லு எண்ணங்கள் ஏக்கங்கள் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே என் எண்ணங்கள் ஏக்கங்கள் எல்லாம் எல்லாமே அறிந்திருக்கின்றே நான் நடந்தாலும் படுத்தாலும் நான் நடந்தாலும் படுத்தாலும் ஒரே சத்தமாய் நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா நன்றி அப்பா நன்றி ராஜா என்னை நன்றாய் அறிகிறவரே என்னை நன்றாய் அறிந்திருக்கிறவரே சொல்லுங்க கருவையும் கண்கள் கண்டது கருவையும் கண்கள் கண்டன மறைவாய் வளர்வதை கவனித்தீரே என் கருவையும் கண்கள் கண்டன மறைவாய் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் அதிசயமா பிரேமிக்கத்தக்க பக்குவமாய் உருவாக்கினீர் சேர்ந்து நன்றி நன்றி ராஜா ஓ நன்றி ராஜா சொல்லுங்க நன்றி நன்றி ராஜா ஹல்லேலூயா ஓ நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா என் ஏசு ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா சேர்ந்து உள்ளத்துல இந்த நன்றியோடு பாடு நன்றி ராஜா நன்றி ராஜா ஓ நன்றி ராஜா ஹல்லேலூயா ஏசு ராஜா நன்றி ராஜா வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தந்தீரையா வேதத்தின் ரகசியம் ஆண்டவரே இது பாக்கியம் அப்பா சொல்லுங்க பாதம் அமர்ந்து நான் பாதம் அமர்ந்து நான் உம் குரல் கேட்கும் பாக்கியம் தந்தீரையா பாதம் அமர்ந்து நான் ஓ பாக்கியம் ரெண்டு கரத்தை உயர்த்தி நன்றி ராஜா நன்றி ராஜா ஏசு ராஜா ஏசு ராஜா ஏசு ராஜா நன்றி ராஜா பாடுங்க நன்றி ராஜா ஆண்டவர் எனக்கு அந்த வெளிச்சத்தை காண்பிக்கிறீரே அப்பா மகிமை 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 மகிமை
மேலானவரே மகிமையானவரே நித்தியரே ரிகமமமா என்றென்றும் மாறாதவரே வார்த்தையினால் எங்களை பலப்படுத்துகிறவரே வார்த்தையினால் எங்களை உருவாக்குகிறவரே வார்த்தையினால் எங்களை ஆசீர்வதிக்கிறவரே வார்த்தையினால் எங்களுக்கு பலம் தந்து நடத்துகிறவரே வார்த்தையால் எங்களை வளர பண்ணுகிறவரே நன்றி அப்பா நன்றி அப்பா நன்றி அப்பா அனுதின மன்னாவை எங்களுக்கு தந்து ஒவ்வொரு நாளும் அந்த கானானுக்கு நேரா எங்கள் அடிகளை நடத்தி கொண்டிருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம் 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 ரிபமகதுரோ லிகதரி அந்தர பௌஷலதரியாதரா கிருபையே 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 ஓ ரிமமமதரியதரியாதரா Hallelujah, hallelujah, Nandi Raja, Yesu Raja, Nandi Raja, Yesu Raja, Nandi Raja, Yesu Raja, Nandi Raja. வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட உம் வெளிச்சம் தந்தே இருதயத்தில் இந்த வார்த்தை நன்றி கொள் வேதத்தின் ரகசியம் உம் வெளிச்சம் தந்தே சொல்லுங்க நன்றியுள்ள இருதயத்தோடு பாதம் பாதம் அமர் உம் குரல் கேட்கும் பாக்கியம் ஓ பாதம் பாதம் அமர்ந்து நான் பாக்கியம் தந்தீரையன் ஒரே சத்தமாய் நன்றி ராஜா நன்றி ராஜா இயேசுவே நன்றி ராஜா ஆமே நன்றி தகப்பனே உடைய சமூகத்தில் இருப்பது உடைய பாதத்தில் அமர்ந்து உடைய சத்தம் கேட்பது இந்த உலகத்தில் எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஆசீர்வாதம் அப்பா இந்த வார்த்தையினால் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த வார்த்தை இன்னும் எங்களை நடத்த வல்லமை உள்ளதாக இருக்கிறது ஆண்டவரே தொடர்ந்து உடைய சமூகத்திலே காத்திருக்கு உடைய வார்த்தையை கேட்கும் உடைய வார்த்தையின்படி நடக்க கர்த்தர் எங்களை கிருபை தாரும் இந்த நாளும் வார்த்தையின் மூலமாக எங்களோடு கூட கர்த்தர் இடைபெடும் நடத்துகிற மகனே கர்த்தர் வல்லமை எடுத்து பயன்படுத்தும் வந்திருக்கிற இணைந்திருக்கிற எல்லாரையும் கர்த்தர் நிறைவோடு அனுப்பும் தாழ்த்தியும் உடைய கரத்தில் தருகிறோம் நீர் பெருகவும் நாங்கள் சிறுக வேண்டும் இப்போ இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் Hallelujah. Jesus. Hallelujah. Hallelujah. கரங்களை உயர்த்தி ஆண்டவருக்கு மகிமை செலுத்துவோமா Hallelujah. கர்த்தர் நல்லவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினாலே இந்த பைபிள் ஸ்டடிக்கு வந்திருக்கிற உங்கள் அனைவரையும் வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆன்லைன் மூலமாக இணைந்திருக்கிற கோல்டன் காஸ்பல் டிவி மூலமாக இணைந்திருக்கிற எல்லா தேவ பிள்ளைகளை வாழ்த்துகிறேன் கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக தேவன் நல்லவர் வேதத்தின் ரகசியம் அறிந்திட புரிந்திட ஆமே நமக்கு அவருடைய வெளிச்சம் தேவை அந்த வெளிச்சம் நமக்கு வேணும் ஆமே அப்பொழுது தான் நம்முடைய கண்கள் திறக்கப்படும் ஆமே வேதத்தில் எல்லாமே ஆல்ரெடி எழுதப்பட்டிருக்கிறது நம்ம கண்ணுக்கு தான் என்ன செய்ய மாட்டேங்குதுன்னா தெரிய மாட்டேங்குது வெளிப்பாடு எல்லாமே பைபிளில் இருக்குது ஆமாம் நம்ம கண்ணுக்கு தெரியணும் அவ்வளோதான் ஹல்லேலூயா எம்மாவூர் சீஷரோடு கூட இயேசு நடந்து போயிட்டு தான் இருக்கிறார் ஆனால் அவங்க கண்களுக்கு தெரியவில்லை கண்கள் வெளிப்பாடு இருக்குது ஆனால் வெளிப்படலை புதுசாக உரு வெளிப்பாடுங்கிறது தரிசனம் கிடையாது
தரிசனம் என்பது என்னன்னா புதுசா நம்ம கண்ணுக்கு முன்னாடி தெரியும். பட் ரெவலேஷனுங்கிறது வந்து இருக்கிறது எடுத்து காண்பித்து கொடுக்கப்படுகிறது. அதனால தான் எம்மாவோட சிஷ்யர் பார்த்தீங்கன்னா கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறது, கூடவே இருக்குது. ஆமாம், கூடவே இருக்குது. நம்ம கையில் இருக்கிற பைபிளில் தான் இருக்குது. வேத வாக்கியங்களை அவர் விவரித்து காண்பித்து அதன் பிறகு அவர்கள் கண்கள் திறக்கப்பட்ட போது அவர்கள் பார்த்தார்கள். ஆமென். கடந்த ரெண்டு நாட்களாக ஆண்டவர் இதை வெளிப்பாடு காரியங்களை ஆண்டவர் மெடிடேட் பண்ண வைத்தார்கள். ஆமென். அது ரொம்ப முக்கியம். ஆகார் இருந்த இடத்துல ஊற்று இருக்கிறது, ஆனால் கண்ணு அது அது புதுசாலாம் உருவாக்கப்படல. அப்போ நாம் இருக்கிற இடத்துல, நாம் இருக்கிற சூழ்நிலையில் தேவன் அநேக காரியத்தை ஏற்கனவே ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார். நம்முடைய கண்கள் என்ன செய்யணும்? திறக்கப்படணும். ஹல்லேலூயா. ஆமாம், எப்படிப்பட்ட அந்த வெளிப்பாடு. அதனால நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண என் கண்களை திறந்திடணும். ஆமென். அறிவில் வெளிப்படுவது வெளிப்பாடு கிடையாது. ஆமென். அவருடைய கிருபையில் வெளிப்படுவது தான் வெளிப்பாடு. ஆமாம், அதான் கிரேக்கர்கள் அறிவை தேடுகிறார்கள். ஆமாம், அறிவை தேடினா, இப்போ அறிவுனா என்ன? அறிவுக்கும் வெளிப்பாடுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, இப்போ சாலமோன் சொல்கிறார், நான் எல்லாத்தையும் பார்த்தேன், வானத்துக்கு கீழே இருக்கிற எல்லாத்தையும் பார்த்தேன். அவர் எல்லாத்தையும் அவருடைய ஞானத்தில் விளங்கின எல்லாத்தையும் சொல்கிறார். இது வெளிப்பாடு கிடையாது, ஏன்னா அது வானத்துக்கு மேலே உள்ளதை பார்க்கல. வானத்துக்கு கீழே பூமிக்கு மேலே எல்லாத்தையும் பார்த்தேன். ஒருத்தன் சம்பாதிக்கிறான், அடுத்து அவன் வச்சுட்டு போகிறான், அடுத்த தலைமுறை வந்து அதை அனுபவிக்கிறான். இது வந்து அவருடைய அறிவு. வெளிப்பாடு என்ன தெரியுமா? இதெல்லாம் மாயைன்னு சொல்கிறார் பார்த்தீங்களா, இதான் வெளிப்பாடு. ஆமாம், இந்த வெளிப்பாடு நமக்கு இருந்தால் தான் நம்முடைய தேடல் சரியானதாக இருக்கும். ஆமே, என்ன இதில் மாயைன்னு சொல்கிறார் பாருங்க, அங்கே அங்கே தான் இருக்குது. ஸோ நமக்கு பைபிளில் வந்து எப்போவுமே எடுக்கும்போதும் இந்த ஜெபம் தேவை. நம்முடைய வேதத்தில் உள்ள அதிசயங்களை காண என் கண்களை திறந்தருளும். வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணணும் ஆண்டவரே, என் கண்களை திறந்தருளும். ஆமாம், எல்லாரும் பைபிள் படிக்கிறது மாதிரி தான் தானியலும் படிச்சிருப்பார். ஆனால் தானியலுக்கு வெளிப்படுத்தப்பட்டது காரியம். தானியல் வந்து அதை விரும்பினார், ரொம்ப அறிவை விட வெளிப்பாடை விரும்பினார், வெளிப்பாடை விரும்பினார். இன்றைக்குள்ளே நான் இந்த அதிகாரத்தை படித்து முடிச்சிடணும் அப்படிங்கிறது அறிவு. அறிவை நாடுங்கள் இருக்குது, ஆனால் அதுக்கு மேலே ஒன்று இருக்குது, வெளிப்பாடு. இந்த ரெவலேஷன் எனக்கு வேணும். நான் பைபிள் திறக்கும் போதெல்லாம் எனக்கு அந்த வெளிப்பாடு வேணும் ஆண்டவரே. என்னை ஒரு சூழ்நிலையில் உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கில் என்னை கொண்டு போய் விடுறீங்கன்னா, ஏன் விடுறீங்கிற அந்த வெளிப்பாடு எனக்கு வேண்டும். ஆமாம், தேவ பிள்ளைகளே, ஸ்டடி இன்னும் தொடங்கல, ஆனால் வந்து நின்னது ஆண்டவர் வாயில் வந்து இந்த வார்த்தைகளை தந்து பேச வைக்கிறார். நமக்கு அந்த ரெவலேஷன் நமக்கு தேவை, எல்லாவற்றுக்கும் தேவை. அப்படின்னா மட்டும்தான் நம்மளால் உள்வாங்க முடியும், கிரகிக்க முடியும். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் அப்படிப்பட்ட நல்ல அனுபவத்தில் நம் ஒவ்வொருவரையும் நடத்துவாராக. ஹாலலூயா. ஆமென். வேதத்தை எடுத்துக்கொள்ளும். மத்தேயு சுவிசேஷம் 5வது அதிகாரம் அதனுடைய 10வது வசனம். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். போன வாரம் இதை அப்படி ஒரு இன்ட்ரொடக்ஷன் மாதிரி நாம் பார்த்தோம். நீதி நிமித்தம் துன்பப்படுதல் என்பது நன்மை செயல், நன்மையான செய்கைகள், நற்கிரியைகள் செய்வது நிமித்தம், நல்லவனாய் வாழ்வது நிமித்தம், நன்மையானவைகளை பேசுகிறது நிமித்தம். சிம்பிளாக சொல்லணும்னா தேவனுடைய பார்வையிலே பிரியமானவனாய் காணப்படுவது நிமித்தம். ஒருத்தர் துன்பப்படுறானா அவன் பாக்கியவான். 1 பேதுரு 2:20 எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? குற்றம் செய்வதினால், குற்றம் செய்து அடிக்கப்படும் போது சகிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை, நன்மை செய்து
பாடுபடும்போது நீ சகிச்சிட்டேன்னா அது பிரியமா இருக்கும். அப்போ ஒருத்தன் குற்றம் செய்து துன்பப்படுறான், அது தண்டனை சிக்ஷை. நன்மை செய்து துன்பப்படுகிறான் என்றால் அது அவனுக்கு மிகுந்த பலனுக்கு ஏதுவாய் இருக்கிறது. ஆமே. எனவே நீதி நிமித்தம் நீதி செய்யும் போது துன்பப்படுகிற சூழ்நிலை உண்டாகும். காரணம், இந்த உலகம் அநீதியால் நிறைந்திருக்கிறது. உலகம் எப்படி இருக்குதா? அநீதியால் நிறைந்திருக்கிறது. அப்ப அந்த கூட்டத்தில் ஒருத்தர் நீதி செய்ய முற்படும் போது இந்த உலகம் அவனை முதலாவது பகைக்கும். ஆமே. இதெல்லாம் ஆண்டவர் அழகாய் காண்பித்து கொடுத்தார் சீஷர்களுக்கு. ஆமே. உலகம் என்னை பகைத்ததானால் உங்களையும் அப்படின்னு ஆண்டவர் அங்கே கொண்டு வரார். 61 எழுதப்பட்ட வேத வாக்கியங்களை அவர் வாசிக்கிறார். வாசித்து புஸ்தகத்தை சுருட்டி பணிவிடைக்காரனிடத்தில் கொடுத்து அவர் உட்கார்ந்தார் என்று 20 சொல்லப்பட்டிருக்கிறது. அவர் பேச துவங்குகிறார். 22 அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட கிருபையுள்ள வார்த்தைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். கிருபையுள்ள வார்த்தைகள். அப்போ ஆண்டவருடைய பேச்சில் நாம் கண்டுகொள்ள வேண்டிய ஒரு அருமையான படிக்க வேண்டிய காரியம் என்னன்னா, அவருடைய பேச்சு வந்து முதல்ல ஒருத்தங்களை கவனிக்க வைக்குது. கவனிக்க வைக்குது. பேச்சு கவனிக்க வைக்கணும்னா அந்த பேச்சு எப்படிப்பட்ட பேச்சா இருக்கணும் தெரியுமா? கிருபையுள்ள. ஆமே. எடுத்ததுமே நான் சொல்றது கேட்கலன்னா நீ, அவருடைய பேச்சு வந்து ஒருத்தங்களை லிசன் பண்ண வைக்கிறது. என்ன சொல்ல வரார்? வேதம் சொல்லுகிறது, எல்லாருடைய கண்களும் அவர் மேல் நோக்கமாயிருந்தது என்று 20 சொல்லப்பட்டிருக்கிறார். இன்னைக்கு காலையில் ஆண்டவர் இந்த வேத பகுதியை ஆண்டவர் கொஞ்சம் தியானிக்க வைத்தார். அதனால தான் அப்படி ஒவ்வொரு வார்த்தைகளாய் சொல்லி. இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்கிறார்னா, அந்த இடத்துல அவர் ஸ்டாப் பண்ணியிருந்தார்னா அவருக்கு எல்லாருமே நற்சாட்சி கொடுத்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதனுடைய 22 எல்லாரும் அவருக்கு நற்சாட்சி. இங்கே அவர் ஸ்டாப் பண்ணி இருந்திருக்கணும். ஆமே. நல்ல கவனமா கேளுங்க. சத்தியத்தை மாற்றி பேசுவது எப்படி குற்றமோ அதே போல சத்தியத்தை மறைப்பதும் குற்றம். நான் சத்தியத்தை மாற்றி பேசினா அது எப்படி தப்போ அதே போல நான் சத்தியத்தை மறைக்கிறதும் குற்றம். இந்த இடத்துல கிருபையுள்ள வார்த்தைகள், ஏன்னா அது ஏசாயா தீர்க்கதரிசியினாலே உரைக்கப்பட்டது. கர்த்தருடைய ஆவியானவரின் மேல் இருக்கிற சிறுமைப்பட்டவர்களுக்கு, குருடருக்கு, தரித்திரருக்கு, இதெல்லாம் கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கிறது. ஏன்னா இது ஆல்ரெடி வாசிக்கப்பட்ட வார்த்தைகள். சபையிலே பொதுவான வாசிக்கப்பட்ட வார்த்தைகள் உண்டு. வாசிக்கப்படுகிற சங்கீத பகுதிகள் உண்டு. வாசிக்கப்படுகிற தீர்க்க தரிசன புஸ்தகங்கள் உண்டு. அதை மட்டும் தொட்டுட்டு போனால் பிரச்சனை இல்லை. இது இது அவங்கள எந்த விதத்திலும் பாதிக்கலை. இது கேட்க நல்லா இருக்கிறது. ஏன்னா அவருடைய வார்த்தை வந்து கிருபை உள்ளதாக இருந்ததுனால ஒரு சில சில இவங்க இவங்க பைபிள் வாசித்தா கேட்டுகிட்டே இருக்கலாம் போல இருக்கு. இவங்க பிரசங்கத்தை கேட்டுட்டே இருக்கலாம் போடுறோம். இது வரைக்கும் பிரச்சனை இல்லை. ஆனால் அவர் என்ன பேசுகிறாருன்னு அடுத்து அவருடைய பேச்சு நமக்கு தெரியும். வேதம் சொல்லுகிறது, 27 பிற்பகுதியில், என்று சத்தியத்தின் படியே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படிங்கிறார். என்ன பேசுகிறார் நமக்கு நல்லா தெரியும். அதனுடைய 25 அண்டியும் எலியாவின் நாட்களிலே 3 வருஷமும் 6 மாதமும் வானம் அடைபட்டு தேசமெங்கும் மிகுந்த பஞ்சம் உண்டாயிருந்த போது இஸ்ரவேலர்கள் அநேக விதவைகள் இருந்தார்கள். ஆயினும் எலியா சீதோ நாட்டில் உள்ள சரத்தா ஊரில் இருந்த ஒரு விதவையின் இடத்திற்கு அனுப்பப்பட்டானே அல்லாமல் மற்றொருத்தின் இடத்திற்கும். அதாவது யூதர்களுக்குன்னு ஒரு காரியம் உண்டு. யெகோவா தேவன் வந்து எங்களுக்குரிய தேவன், எங்களுக்கு மட்டுமுரிய தேவன் அப்படின்னு பிடிச்சு வச்சிருந்தாங்க.
ஆமென். ஆண்டவர் வந்து அந்த பேரியரை வந்து உடைக்கிறார். என்ன உடைக்கிறார்னா, இங்க பாருப்பா, நீ சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். சத்தியத்தை அறிந்தால் தானே நாளைக்கு அவனை ஏற்றுக்கொள்ள முடியும். 3.5 வருஷம் கூட இருந்து அவரோடு அப்பம் புசித்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பிறகும் புறஜாதி வீட்டுக்கு போக பேதுரு தயக்கம் காட்டி கொண்டிருக்கிறான். தரிசனத்தை காண்பித்து கொடுக்கிறார். துப்பட்டி இறங்குகிறது, சகல விதமான மிருக ஜீவன்கள் இருக்கிறது. ஆண்டவரே சொல்றாரு, அதை நீ எடுத்து புசி. அதாவது பாரம்பரிய கட்டினுடைய வல் எஃபெக்டை பார்த்தீங்களா, தெளிவான சத்தத்துக்கு கூட பாரம்பரிய கட்டு கீழ்ப்படிய விடாது. 3 விசை ஆண்டவர் இந்த காட்சியை காண்பிக்கிறார். யார்கிட்ட? தூண்களா எண்ணப்பட்ட அப்போஸ்தலர்களில் ஒருவன், முந்தினவன் என்று ஃபர்ஸ்ட் ரேங்க் எடுத்த பேதுரு, இயேசுவோடு கூட கடலில் நடந்தவன், இயேசுவோடு கூட மகிமையை கண்டவன், காத்திருந்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டவன், கிருபை வரங்களை உடையவன். ஆனா அவங்க அவங்க அந்த லைனை தாண்ட முடியாது. இந்த இடத்துல அவர் விழுங்கிருக்கலாம், பேசாம எழுப்பி போயிருந்திருக்கலாம். போயிருந்த பிரச்சனை இல்லை, ஏன்னா சொந்த ஊர்ல, இந்த சொந்த ஊர்ல தான் இந்த பிரச்சனை வரும். ஆமே. சிலர்லாம் பார்த்துருக்கீங்களா, வெளியூர்லாம் சிம்பிளாக இருப்பாங்க, சொந்த ஊருக்கு போகணும்னா கடன் வாங்கி நகையை போட்டுட்டு. ஏன்னு கேட்டால், அது இங்கேருந்து போகும்போது எங்கள் வீட்டில் நல்லா தான் அனுப்பி விட்டாவா, இப்போ நான் சும்மா போனால் என்ன? இந்த சொந்த ஊரில் தான் இந்த பிரச்சனை. ஆமே. தான் வளர்ந்த நாசரேத்து ஊரில் போய் நின்று அவர் அழகாக அந்த இடத்துல ஸ்டாப் பண்ணி ஜனங்களை ப்ளீஸ் பண்ணி சொந்தக்காரங்களை, இந்த சொந்த ஊரில். அப்போ இதுக்கு அடுத்து ஆண்டவர் பேசுனா கண்டிப்பாக அஃபெக்ட் ஆகும்னு அவருக்கு 100% தெரியும். ஆனால் அந்த இடத்துல அவர் சத்தியத்தை மறைத்தால் பிதாவின் பார்வைக்கு எப்படி பிரியமாக இருக்க முடியும்? நல்லா புரிஞ்சுக்கோங்க, எல்லாரையும் நேசிக்க முடியும், எல்லாரிடத்திலும் அன்பாக இருக்க முடியும், எல்லாரையும் பிரியப்படுத்த முடியாது. 3.5 வருஷம் ஆண்டவருடைய ஊழியத்தில், ஆண்டவருடைய குரூசைடில், ஆண்டவருடைய மீட்டிங்கில் தவறாமல் பங்கெடுத்த ஒரு கூட்டத்தார் உண்டு. அந்த கூட்டத்தார் தான் பரிசேய கூட்டத்தார். ஒரு மெசேஜ் கூட அவங்களுக்கு அவங்கள திருப்திப்படுத்தலை. ஒரு சரி, இவங்க எல்லா மீட்டிங்கும் வராங்க, பைபிள் ஸ்டடிக்கு வராங்க, காலேஜ் பத்துக்கு வராங்க, ஃபாஸ்டிங் ப்ரேயர் வராங்க, சாட்டர்டே ஒர்ஷிப் வராங்க, சண்டே 2 சர்வீஸும் வராங்க. சரி, இன்னைக்கு இவங்களுக்குன்னு ஒரு மெசேஜ் எடுத்துட்டு, பிரியமானவர்களே, 3.5 வருஷம் வேற யாராவது இப்படி அட்டன் பண்ணாங்களான்னு கேட்டால் இல்லை. ஆனால் எல்லா மீட்டிங்கும் இந்த பரிசேய கூட்டம் கரெக்டாக இருப்பாங்க. நீங்கள் பைபிள் ஃபுல்லாக அவர் எங்கெல்லாம் பேசுகிறாரோ இவங்க இடையில மூக்க நுழைக்கிறத பார்க்க முடியும். ஒரு மெசேஜ் கூட அவங்களுக்கு அவங்கள திருப்திப்படுத்தலை, அவங்கள பெரிய ஆண்டவர் திருப்திப்படுத்த ட்ரை பண்ணலை. எல்லாரையும் எல்லாரிடத்துல அன்பா இருக்க முடியும், எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியாது. அவர் எதுல ஃபோக்கஸ் பண்றார்னா, தம்மை ஜெனிப்பித்தவரை திருப்திப்படுத்துதல ஃபோக்கஸ் பண்ணார். ஆமென். அல்லேலூயா. தேவனை திருப்திப்படுத்துறதுனால 4 பேர் பகைத்தாலும் ஆசீர்வாதமே. 4 பேரை திருப்திப்படுத்தி தேவனை வருத்தப்படுத்தினால் அதனால நமக்கு சொந்த ஊர்ல இப்போ அவர் கிருபை அந்த நல்ல சாட்சியை போயிட்டு அவர் அமைதியாக போயிருந்திருக்கலாம். நாம் எல்லாரும் என்ன பண்ணோம், இன்னைக்கு ஹோலி ஸ்பிரிட் மூவ் பயங்கரமாக இருந்து அதனால எனக்கு பிரசங்கம் ஓடலை, இதிலேயே நான் ஸ்டாப் பண்ணிட்டு போயிட்டேன்னு சொல்லிட்டு போனால் அடுத்த மீட்டிங்க்கும் கூப்பிடுவாங்க. அவர் உட்காந்துட்டு அந்த வசனத்தை ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். 20வது வசனத்தில் அவர் புஸ்தகத்தை சுருட்டி கொடுத்து உட்கார்ந்தார். பொதுவாக வாசித்துட்டு உட்கார்ந்துருவாங்க, இது வழக்கம். ஆனால் எல்லாரும் அவரே பார்த்துட்டு இருக்கிறாங்க. பார்த்துட்டு இருக்கும்போது ஆமே, இப்போ அடுத்து பேசுகிறோம். எத்தனை விதவைங்க இஸ்ரேவேலில் இருந்தாங்க, ஆனால் ஆண்டவரை பார்த்தீங்களா, சாரி பாத்தில் இருக்கிற விதவைய இடத்துல யார் அனுப்புறா? எலியாவை அனுப்புறா. ஜனங்களுக்கு விறு விறு விறுன்னு வருது.
அடுத்து சொல்றாங்க குஷ்டரோகி நாகமான் மட்டும் கிடையாது, இஸ்ரவேல்ல எவ்வளவு எலிசா தீர்க்கதரிசியின் காலத்திலே அநேகம் குஷ்டரோகிகள் இருந்தார்கள், ஆயினும் சீரியா தேசத்தான நாகமானே அல்லாமல் அவர்களில் வேறொருவனும் சுத்தமாக்கப்படவில்லை என்று சத்தியத்தின்படியே. ஆமே. அப்போ என்ன இது காண்பிக்கிறது? தேவன் எல்லாரையும் நேசிக்கிறார் என்பது ஆதியாகமம் முதல் சொல்லப்பட்டு கொண்டு வந்தது. அந்த அன்பை தீர்க்கதரிசிகளுக்கு முழுமையாக எடுத்து காட்ட முடியவில்லை. அந்த இடத்துல அதை ஒரே ஒருவருக்கு மட்டும்தான் பிதாவின் அன்பை முழுமையாக எடுத்து காட்ட முடியும். ஏனென்றால் இவர் ஒரு குறிப்பிட்ட கூட்டத்துக்கான தேவன் அல்ல, தேவன் ஒருவரே. இதை எத்தனைய பேர் எலியாவாலையும் எடுத்து காட்ட முடியல, எலிசாவாலையும் எடுத்து காட்ட முடியல. அவங்க எல்லாம் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஓட்டத்தை ஓடி முடித்தார்கள். அவர்களுடைய செய்திகளிலே அவருடைய பிரசங்கங்களிலே நம்மால் அதை தியானிக்க முடியும், கிரகிக்க முடியும், ஆனால் அதை முழுமையாக காட்ட முடியவில்லை. பிதாவின் அன்பை முழுமையாக காண்பிக்க இனி ஒரே ஒருத்தருக்கு மட்டும்தான் முடியும். அதனால தான் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை தந்தருளி இவ்வளவாய் அவன் கிறிஸ்து அவருடைய தற்சரூபம், அவர் தான் கிறிஸ்து. பிதா எவ்வளவு அன்பா இருக்கிறார், தேவன் எவ்வளவு அன்பா இருக்கிறார் என்பதை தம் மூலமாய் காண்பித்து கொடுத்தார். ஜனங்களால் அதை அங்கீகரிக்க முடியவில்லை. அவர் சொல்றார் சத்தியத்தின்படியே. நல்ல கவனிங்க. அப்ப அவருடைய பேச்சு கனிவானதாயும் கருத்தானதாயும் இருந்தது. கிருபையுள்ள வார்த்தைகளினாலே கவனத்தை இழுத்தார், சத்தியத்தின்படியே பேசினதினாலே உணர்வை கொடுத்தார். நம்முடைய பேச்சு வந்து கனிவானதா இருக்கணும், ஒருத்தங்க காது கொடுத்து கேட்கறதா இருக்கணும். சர்ச்சுக்குள்ள என்றாகும் போதே இங்கிருந்து நான் வரத பாரு அப்படி சொல்லிட்டு பிரியமானவர்களே கர்த்தர் உங்களை நேசிக்கிறாருன்னு சொன்னா எங்க ஏற உள்ள? இயேசுவின் பேச்சு ஜனங்களை பிரியப்படுத்துவதற்கானதாக இல்லை, பிதாவுக்கு பிரியமானதாகவே இருந்தது. அதே நேரத்தில் இயேசு எல்லாரையும் நேசிக்கிறார். பேதுருவை ரொம்ப நேசித்தார். அந்திரேயா பேதுருவை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்த பிறகும் பேதுருவை பின்வாங்கி போனவர். அதுக்கப்புறம் பேதுருவை தேடி கெனசரேத் கடற்கரையில் போய் அவன் படகுல ஏறி படகை நிரப்பி வாப்பா அவனை நான் மனுஷனை பிடிக்கிறவனாய் மாட்டுவேன் என்றார். ஆனால் பேதுருவின் ஆசையை கர்த்தர் திருப்திப்படுத்தலை. என்ன ஆசை? இங்கே உமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம் ஆண்டவர் சொல்லிட்டார். நீ இப்போவே உளர ஆரம்பிச்சிட்ட, கடைசி நான் சொல்கிறவர் யார்கிட்டையும் இந்த விஷயத்த சொல்லிடாத. உடனே ஆண்டவர் சரி பரவாயில்ல, பேதுரு எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தானே என் கூட இருந்தானே, அந்த இடத்துல கூடாரம் போட்டாரா? நம்ம என்ன கூடாரம் போடுவோம், இல்லைன்னா அவர் ஃபீல் பண்ணுவார். இப்படி எத்தனை பேர் கூடாரம் போட்டுட்டு நம்ம வெளியில் நிற்கிறோம், ஏன்னா அவர் ஃபீல் பண்ணுவார். பேதுரு ஃபீல் பண்ணுவார். யோவான் மார்பிலே சாய்ந்திருக்கிறவன், யாக்கோபு கூடவே இருக்கிறவன், ரெண்டு பேருடைய அம்மா வந்து சொல்கிறாங்க வலது பக்கத்தில் ஒரு ஆள் இடது பக்கத்தில் ஒரு ஆள், கேட்டுட்டீங்க சரி நான் எதுக்கும் பிதா கிட்ட அப்படிலாம் அங்கே இருக்க முடியாது, கிளம்புண்டார். அதுக்காக அவர் அன்பு கூறு அவர் நேசிக்கலன்னு அர்த்தம் கிடையாது. நேசம் வந்து ஒருத்தங்களை திருப்திப்படுத்தி தான் வெளிப்படுத்தணும்னு கிடையாது. நீங்களாக இருந்து காண்பித்தாலே போதும், எல்லாரையும் திருப்திப்படுத்த நினைச்சு ஒரு நபரை கூட நம்மளால திருப்திப்படுத்த முடியாது. இந்த பூமியில திருப்தி இல்லாத ஒரே உயிரினம் நாம தான். ஆமே. நல்லா சாப்பிட்டுட்டு போயிருப்போம், ரெண்டு பாயசம் வச்சு கல்யாணத்தில் சாப்பிட்டுட்டு வந்த உடனே ஒருத்தங்க வருவாங்க, இந்த பாயசத்துக்கு அப்புறம் கடைசியில் ஒரு சோறும் மோரம் கொண்டு வந்து அது சாப்பிட்டீங்களா, ஐயே இப்படி ஒன்று உண்டா, சே இங்கே வந்து நிற்கிது. ஒரு மனுஷனுக்கு நிறைவே கிடையாது, திருப்தியே கிடையாது, திருப்திப்படுத்த முடியாது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய பேச்சு பாருங்க, சீஷர்கள் விலகி போனாங்க. யோவான் 6:60, 66 தெரிந்த வசனங்கள் தான், வாசிக்க வேண்டாம். இது ரொம்ப கடினமான உபதேசம் அப்படின்னாங்க. 66 ஆமென். அவர்கள் என்ன செய்தார்கள்?
பின்வாங்கி போயிட்டாங்க. 666 சேர்த்து சொல்லுங்க. பின்வாங்குறவன் எல்லாம் இதுதான். ஒன்றியவன் ரெண்டுலேயே இருக்கு அந்தி கிறிஸ்துவின் ஆவி நிலைத்திருக்க விடாது, நிலைத்திருக்க விடாது. உடனே ஆண்டவர் பேச்சை மாத்துறாரா? இல்ல, சீஷர்கள் வந்து இன்டைரக்டா அவருக்கு சொல்றாங்க, ஆண்டவரே எல்லாரும் போயிட்டு இருக்கிறாங்க, இங்க என்ன நடக்குது அப்படின்னா, நாசரேத்து ஊர் சொந்த ஊர்ல அவர் சத்தியத்தின்படியே பேசுறதுனால அவர் எப்படி துன்பப்படுத்தப்படுகிறார் என்றால், அவர்கள் எல்லாரும் அவைகளை கேட்டபோது கோபம் உண்டு எழுந்திருந்து, 4:29 அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி, நீதி நிமித்தம் அவர் பட்ட துன்பம் என்ன தெரியுமாங்க, தாம் வளர்ந்த சொந்த ஊர்ல இருந்து அவர் தள்ளப்பட்டார். இனி இந்த பஞ்சாயத்தில் இவனுக்கு பேரு இருக்கக்கூடாது, இனி இந்த கிணத்துல தண்ணி குடிக்க கூடாது. தாம் வளர்ந்த சொந்த ஊர்லிருந்து அவர் எப்படி புறம்பே தள்ளி, தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து அவரை தலைகீழாக. அப்போ அந்த பாரம்பரிய வெறி என்பது ஒரு மனிதனை கொலை செய்ய கூட துணிகரம் கொள்ள வைக்கிறது. இன்னைக்கு இதுதானே நடந்துட்டு இருக்கு? இது இன்னைக்கும் நேற்று நடக்கிற சமாச்சாரம் இல்லை. அப்போ அந்த அளவுக்கு, அதுதான் சொன்னேன் அல்லவா, பேதுருவுக்கு பரலோக சத்த வந்த பிறகும் பாரம்பரிய கட்டு ஆமேன் சொல்ல விடல. நம்ம பாரம்பரிய கட்டுக்கு ஆமேன் சொன்னா பரலோக சத்தத்துக்கு ஆமேன் சொல்ல முடியாது. பேதுருவுக்கே சொல்ல முடியலன்னா நாம எல்லாம் எம்மாத்திரம். ஏசு கிறிஸ்து பாருங்க, சொந்த ஊர், அதனால நம்ம இப்படி தான் அட்ஜஸ்ட் பண்ணி போகணும். அவருடைய ஃபோக்கஸ் ஒன்னே ஒன்று தான், பிதாவை பிரியப்படுத்தணும். என் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் எப்பொழுதும் செய்கிறபடியா. அவரை புறம்பே தள்ள பார்த்தாங்க. இதை கொஞ்சம் தியானித்த போது தான் உண்மையில இந்த நாசரேத்துக்கு பேர் வந்ததே யாரால தான், இவரால தான். நசரேயனாகி இயேசு என்று நாத்தான்வேலிட்ட பிலிப்பு சொன்னதும் நாத்தான்வேலுடைய கேள்வி என்ன? நாசரேத்திலிருந்து ஏதாவது, நாசரேத்திலிருந்து ஏதாவது நன்மை வருமா? ஆனால் இவர் நசரேயனாகி இயேசு என்று அறியப்பட நாசரேத்து ஃபேமஸ் ஆயிட்டு. உங்கள் நிமித்தம் 1000 நன்மைகளை மனிதர்கள் பெற்றிருந்தாலும், நீங்க நீதிக்கான காரியத்தில் நீங்க உறுதியா நின்றால் அவர்களை உங்களை தள்ளுவதற்கு 100% வாய்ப்பு இருக்கிறது. 100% வாய்ப்பு. ஆனா இதை குறித்து ஆண்டவர் வந்து கலங்கவில்லை. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். ஜீசஸ். மல்கியா 4 ஒரு வார்த்தை இருக்கிறது, சாரி 2:4-6 உள்ள வசனங்களில் லேவியனுடைய பண்ணின உடன்படிக்கை என்று அங்கு சொல்லப்பட்டிருக்கிறது. 6 வசனத்தை வாசிங்க. சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது, அவனுடைய உதடுகளில் அநியாயம் காணப்படவில்லை. அவன் என்னோட, இந்த வார்த்தையை கவனிங்க, அவன் என்னோட சமாதானமும் யதார்த்தமாய் சஞ்சரித்து அநேகரை அக்கிரமத்தினின்று திருப்பினான். அப்ப வாயில அநியாயம் இருந்தா ஆண்டவரோடு சமாதானமா சஞ்சரிக்க முடியாது, யதார்த்தமா சஞ்சரிக்க முடியாது. வேஷம் போட்டுட்டு யாக்கோபு எப்படி ஏசா வேஷம் போட்டுட்டு ஈசாக்கு முன்னாடி போனானோ அப்படிதான் காணப்பட முடியும். அந்த வேஷம் போட்டுட்டு போனா அவனால அங்க நிக்க முடியுமா? வாங்கிட்டு ஓடுறவனா தான் இருப்பான். சரி, அப்பா ஆசீர்வாதம் பண்ணிட்டார், அப்பா கால் நீட்டுங்க, அப்பா கொஞ்சம் கால் அமைக்க விடுறேன் சொன்னாரா யாக்கோபு? இல்லை. ஏன்னா அவன் என்ன போட்டுட்டு இருக்கிறான்? வேஷம் போட்டுட்டு நிற்கிறவனுக்கு ரொம்ப நேரம் நிற்க முடியாது. நாங்கள் ஸ்கூல் படிக்கும்போது ஒரு ஸ்கிட்டு, ஒரு ட்ராமா, அதில் என்ன ராஜாவாக்கிட்டாங்க,
அப்போ ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை கூட்டிகிட்டு வந்து எங்க யாருக்கும் முகத்துலேருந்து உள்ள மீசையோ தெரியல எடுத்து என் மேலே ஒட்டி வச்சுட்டாங்க. எனக்கு ஒட்டுன்னு அடுத்த செகண்ட்லேருந்து சொரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த ஸ்கிட்டில் எப்படின்னா ராஜாவோட இன்ட்ரோ எப்படின்னா வந்து நிற்பேன், அப்போ ஃப்ரெண்டில் கொஞ்சம் பேர் டான்ஸ் எல்லாம் ஆடுவாங்க, நான் அப்போ ஃப்ரெண்டில் இருந்து சபாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்கணும். எங்கே ரசிக்கிறதுக்கு அப்படி அப்படி வச்சுட்டு இப்படி இருந்து சொறியிறது. அப்போ மைண்ட்லெல்லாம் எப்படி இருந்ததுன்னா எப்படா இது என்னோட ரோல் முடியும், இறங்கி ஓடணும், ரோல் முடிஞ்சு இறங்கி ஓடி இழுத்தா வராது அங்கெங்கேயா பிச்சு. அப்புறம் சைடில் போயிருந்து அது வேஷம் போட்டால் அந்த இடத்துல இருக்கு நம்மளால தோணாது, ஓட தான் தோணும். ஈவன் யதார்த்தமாய் சஞ்சரிக்கிறவனுக்கு 40 நாள் விஷயம் கிடையாது, வேஷம் போடுறவனுக்கு 40 நிமிஷம் பெரிய விஷயம். யதார்த்தமாய் அதனால மோசையால எப்படி இருக்கும், அவன் என் வீட்டில் எங்கும் எங்க பார்த்தாலும் அவன் அப்படிதான் இருக்க, கரெக்டா தான் இருக்கிறான். அதனாலதான் அவன் இப்படி திட்டுறீங்க, நிந்திக்கிறீங்க, முறுமுறுக்கிறீங்க. பழைய மோசையாக இருந்தால் யாராவது பேசுவாங்களா? மோசம் இங்கே வாப்பா போயிட்டு வாப்பான் பேர் ஆள் அவுட்டு. ஹல்லேலூயா. ஒருவன் திருந்துனா அவன் யாரால் காயப்படுவான் தெரியுமா? சொந்த ஜனத்தால். ஒருத்தன் திருந்திட்டான்னா அவன் சொந்த ஜனத்தால தான் காயப்படுவான். அது பழைய ஆளாக இருந்தா 1000 முகத்துக்கு பின்னாடி பேசுவாங்க, ஆளை பார்த்ததும் லைட்டாக தட்டுவான் மோசே இங்கே வாப்பா என்னப்பா அவ்வளோந்தான். அடுத்த நாள் பேப்பரில் ஒரு ஓரத்தில் சிரிச்சுட்டு நம்ம ஃபோட்டோ இருக்கும், வருந்துகிறோம். ஆள் சிரிச்சிட்டு இருப்பார், டைட்டில் வருந்துகிறோம். ஆனால் மோசே திருந்திட்டான், திருந்துறனால எல்லாருக்கும் இலக்காரமாக போச்சு. இந்த ரியாலிட்டி இது தானாங்க, இதானே. அதுவும் ஒருத்தன் ஊழியத்துக்கு வந்துட்டான், மனுஷரே அந்த தலைமையில் நம்ம ஏதாவது கொஞ்சம் வேணா நீ ஊழியக்கார எப்படி பேசலாமா? நான் எங்கே பேசுகிறேன், கொட்டி கொட்டி என் வாயை விரிவாய் திறன்னு திறந்து. அதான் ஆண்டவர் சொன்னவர், ஒரு தீர்க்கதரிசி சொந்த ஊரிலும் சொந்த ஜனத்திலும் அவங்களால தான் கனவீனப்படுத்தப்படுவான். நம்முடைய பேச்சு அவன் யதார்த்தமாய் இயேசுவால எப்படி இங்கே காலையில் போயிருந்து ஜோம் பண்ண முடியுது, மத்தியானம் ஜோம் பண்ண முடியுது, சாயங்காலம் போக முடியுது, நைட்டு ஃபுல்லாக இருக்க முடியுது? ஏன்னா யதார்த்தமாக அவரால் சஞ்சரிக்க முடிகிறது. அவன் வாயிலே அநியாயம் காணப்படவில்லை. மல்கிய 4வது அதிகாரத்தில் ஆண்டவருடைய வேதனையை பாருங்கள். சாரி, 3வது அதிகாரம் 13 முதல் 15 வரை உள்ள வசனங்கள். நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின, நீங்கள் எனக்கு விரோதமாய் பேசின பேச்சுகள் கடினமாயிருக்கிறது. கர்த்தரால சில காரியம் தாங்கவே முடியாது, அதுல ஒண்ணுதான் பேச்சு. பேச்சு அது ரொம்ப கடினமா இருக்கிறது. ஆனா நீங்க கேக்குறீங்க, உமக்கு விரோதமாய் என்னத்தை பேசினோம் என்கிறீர்கள். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனை சேவிப்பது எதுக்கு இப்படி ஊழியம் செஞ்சு? ஆண்டவர் சொல்ற, என்ன ரொம்ப காயப்படுத்துறப்பா நீ பேசி. ஆமா, நிறைய பேசிட்டு ஃப்ரெண்ட்ல போய் க்ளோரி கர்த்தர் நல்லவர். ஆமே, என்ன அவ்வளவு அடி அடின்னு சிலுவையில் அரைஞ்சிட்டு வங்க வந்துட்டு இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை இன்னைக்கு சுத்திகரிக்கணும் பிரசங்கமும் பண்ற, அங்க சாட்டை எடுத்து போட்டு அடிச்சுட்டு இங்க வந்து அவருடைய தழும்புகளால் நீ பேச்சின பேச்சு. என்ன ஆண்டவரை சேவிப்பது விருதா? அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறதுனாலும் அவருக்கு முன்பாக துக்கித்து நடக்கிற பயத்தோடு நடக்கிறதுனாலும் என்ன பிரயோஜனம்? எதுக்கு ஆண்டவரை சேவித்து என்ன பிரயோஜனம்? அடுத்த வார்த்தை 15வது வசனம். இப்போதும் அகங்காரிகளை பாக்கியவான்கள் என்கிறோம். தீமை செய்ய, அதாவது அநியாயம் பண்றவன் நல்லா இருந்துட்டு போறான். அவங்க தேவனை பரீட்சை பார்த்தாலும் அவங்களுக்கு ஒரு காயம் இல்லை, கஷ்டம் இல்லை. அடுத்த வசனம்,
அப்பொழுது கர்த்தருக்கு பயந்தவர்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொள்வார்கள். கர்த்தர் அதை கவனித்து கவனித்து கேட்டுட்டு தான் சொல்றாரு, ரொம்ப காயப்படுத்துற எனக்கு விரோதமா பேசின பேச்சு. என்ன, எதுக்கு ஆண்டவர், எதுக்கு இந்த ஊழியம் செஞ்சு, எதுக்கு இப்படி பரிசுத்தமா வாழ்ந்து, எதுக்கு பேச்சினாலே ஆண்டவர் அவன் வாயில அநியாயம் இல்லைன்னு சொல்றார். எதை வச்சு ஆண்டவர் சொல்ற, என்கிட்ட அவனால யதார்த்தமா இருக்க முடியுது, அவனால ஃப்ரீயா வந்து இருக்க முடியுது, என்கிட்ட சமாதானமா இருக்க முடியுது, பேச முடியுது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவருடைய ஃபோக்கஸ் எதுல ரொம்ப கவனமா இருக்கு, நீங்க பாத்தீங்கன்னா பிதாவோடு இருக்கிற உறவுல. அது கொஞ்ச நேரம் கட்டானதும் அவரால் சில அவர் பட்ட இந்த பூமியிலே அவர் பிறக்கிற டைம்ல இருந்தே வேதனை தான். இந்த பூமி அவர் அக்செப்ட் பண்ணவே இல்லை, இந்த உலகம் அவர் அக்செப்ட் பண்ணவே இல்லை. ஒரு வீட்டில் இடம் இல்லை அவருக்கு, சத்திரத்தில் இடம் இல்லை அவருக்கு. ஆனால் அவர் துடித்தது எதுல தெரியுமா, பிதாவோடு இருக்கிற அந்த கான்டாக்ட் கொஞ்சம் கட்டான போது, என் தேவனே என்னை கைவிட்டீங்க, அதில் தான் துடிக்கிறார் அவர். அப்படி சிலுவையில் அதனால தான் ஆண்டவர் வேற யாரையும் திருப்திப்படுத்துறதுக்கு பாருங்க, மரியாள் வராங்க, இந்த பூமியில் இயேசுவை பெற்றெடுத்த தாயார் மரியாள், பிதா. இப்போ மரியாள் சொல்றாங்க திராட்சை ரசம் இல்லை. இயேசு இந்த இடத்துல அம்மாவை என்ன செஞ்சிருக்கலாம், பிரியப்படுத்தியிருக்கலாம், திருப்திப்படுத்தியிருக்கலாம். ஆனால் இயேசு என்ன சொல்கிறார், என் வேலை அவர் குறித்த வேலையில் செஞ்சால் நான் அவரை திருப்திப்படுத்துவேன். என் வேலை இன்னும் வரவில்லை. மரியாள் ஒரு வேலையை நியமிக்கிறாங்க, பிதா ஆல்ரெடி ஒரு வேலையை நியமித்திருக்கிறார், உலக உறவுகள் ஒரு வேலையை நிர்ணயிக்குது, பரலோக உறவு ஒரு வேலையை நிர்ணயிக்குது. கர்த்தர் யாரை பிரியப்படுத்தினார் பார்த்தீங்களா, பெற்றோரை நேசிக்கிறார், சகோதரர்களை நேசிக்கிறார், நண்பர்களை நேசிக்கிறார், எல்லாரையும் நேசிக்கிறார். எல்லாரையும் திருப்திப்படுத்த அவர் முயற்சிக்கவில்லை, அவர் திருப்திப்படுத்த முழு வேலையும் செய்தது ஒருவருக்காக மட்டும்தான், பிதாவுக்காக. இதனால அவர் துன்பப்படுத்தப்பட்டார். அதன் ஒரு அடையாளம் தான், சகோதரர்களே அவரை என்ன ஆரம்பத்தில் என்ன செய்யலை, நம்பலை. சகோதரர்கள் என்ன சொன்னாங்க, இதை போய் எருசலேமில் ஃபங்க்ஷன் நடக்குது, நீ அங்கே போய் ஏதாவது செஞ்சிட்டீங்கன்னா உடனே தம்பி நீ சொல்லிட்டல தம்பி, வா தம்பி கூட்டிட்டு, யாக்கோபு யூதா இவங்களெல்லாம் உடனே ஆண்டவர் கூட்டிட்டு போய் சொல்லல, இல்லை நீ போங்க சொல்லிட்டு அவர் சைடில். ஆனால் அவர் நேசித்தார், நேசித்ததின் அடையாளம் அந்த வீட்டில் இருந்தார் அவர். எல்லாரையும் பிரியப்படுத்தி 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 நம்மளால முடியாது. அதனாலதான் தாவீது இப்படி பாடுறார், உமக்கு பிரியமானதை செய்ய. அவர் பாடல, என் மனைவிக்கு பிரியமானதை, என் பெற்றோருக்கு பிரிய, நம்ம எல்லாம் இப்படி பாடிட்டு இருக்கோம். அதனாலதான் பாட்டுல ஒரு தாளமும் கிடையாது, ஒரு சொரமும் கிடையாது. அவர் உமக்கு பிரியமானதை செய்ய பாடினதுனால கேட்கறதுக்கு நம்முடைய பேச்சு. இந்த வார்த்தை தியானித்த போது ஆவியானவர் எழுத வைத்த ஒரு காரியம், உன் பேச்சினாலே நீ துன்பப்படுவது தவறல்ல, உன் பேச்சினாலே நீ துன்பப்படுத்தாதே. ஆண்டவரே ஹர்ட் பண்ற அளவுக்கு பேச்சு இருக்கு, பேசிட்டு நான் என்ன பண்றேன், சில நாங்கள் எதுனாலுமே காயப்படுத்த, அப்படி என்ன பேசிட்டேன், இனி என்ன பேசணும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நீதி நிமித்த அவருடைய பேச்சு சத்தியத்தை மறைக்கவில்லை, உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் சொல்ல அவர் தயங்கவில்லை. அது நிமித்தம் தாம் வளர்ந்த தம்முடைய சொந்த ஊரில் இருந்து தள்ளப்பட்டார். நல்ல கவனமா கேளுங்க, அவர் அவ்விடத்திலிருந்து புறப்பட்டு போய், 31வது வசனத்தை வாசிங்க, லூக்கா 4:31. பின்பு அவர் கலிலேயாவில் உள்ள கப்பர்நாகும்
அறிந்துகொள்ளும்படியான ஒரு கூட்டத்தை கர்த்தர் உனக்கு ஏற்படுத்தி தருவார். கப்பர் நகும் என்றாலே வில்லேஜ் ஆஃப் கம்ஃபர்ட். நாசரேத்தில் காயப்பட்டவருக்கு பரலோக தகப்பன் ஒரு ஆறுதலான இடத்துல கொண்டு வந்து விடுகிறார். கப்பர் நகும் என்றால் வில்லேஜ் ஆஃப் கம்ஃபர்ட், ஒரு ஆறுதலை கொடுக்கிற, ஆறுதலை கொடுக்கிற ஒரு கிராமம். ஆமாம், சில நேரத்தில் நினைக்கலாம் பட்டணத்திலேருந்து என்ன கிராமத்தில் கொண்டு வந்துட்டீங்களே, ஏ அங்கிருந்து அடி வாங்கிறத விட இங்கே வந்து ஆறுதல் அடை. இந்த இடத்துல பாருங்கள், அவர் ஃப்ரீ, அவரால் பேச முடிகிறது. அவருடைய பேச்சு எப்படி இருக்கிறதாம், 32 அவருடைய வசனம் அதிகாரம் உள்ளதா இருந்தபடி அங்க எப்படி சொல்றாங்க, கிருபை உள்ளது, அடுத்து சத்தியத்தின்படி. இன்னும் கொஞ்சம் பேச விட்டா அவர் எப்படி பேசுவார், அதிகாரம் உள்ள. ஆனா அங்கேயே பிடிக்கிறாங்க, ஸ்டாப் பண்றாங்க, சொந்த இடத்துல அவரை பேச விடல, கழுத்தை பிடிக்கிறாங்க. அவர் பேசிட்டு இருக்கும் போது எழும்புறாங்க. அந்த இடத்துல அவருடைய வேல்யூ அவர்களால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவங்க ஒரு மார்க் போட்டுட்டாங்க, இன்னா இருக்க பையன் தானே. ஆனா இன்னொரு இடத்துல கொண்டு வரார், நீதி நிமித்தம் உனக்கு முன்பதாக ஒரு வாசல் அடைக்கப்படுமானா, பரலோக தேவன் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டார், ஒரு கப்பர் நகுமை உனக்காக ஆயத்தப்படுத்தி தருவார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். யோசேப்புக்கு சொப்பனத்துக்கு சொந்த வீட்டில் வேல்யூ கிடையாது. வேல்யூ போட்டாங்க, 20 வெள்ளிக்காசு போட்டாங்க. யோசேப்போட கிஃப்ட்டுக்கு சொந்த வீட்டில் வேல்யூ கிடையாது. சொந்த தகப்பனை ரொம்ப நேசித்த தகப்பன் கூட இவன்ட கிஃப்ட் வெளிப்பட்டதும் அடக்கிறாரு. என்ன நாங்கெல்லாம் ஒன்றும் வணங்கணுமா, அதன் அர்த்தம் என்ன, நான் தச்சு தர சட்டையை போட்டுட்டு நான் போடுற சாப்பாடை சாப்பிட்டுட்டு உக்காந்துக்கு, அந்த வரம் உரம் இதெல்லாம் பேசிட்டு இருக்கக்கூடாது. ஆண்டு கொண்டு வந்துட்டார்ல, ஒன்று ஒரு தரிசனம் வேல்யூ இல்லை அங்கே, ரெண்டாவது தரிசனம் வேல்யூ இல்லை. இங்கே பாருப்பா, உன்னை நான் எங்கே கொண்டு போகிறேன் பாரு. ஆனால் கொண்டு போகப்படுகிற ப்ராசஸ் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. இயேசுவை எப்படி அங்கே மலையிலிருந்து தலைகீழா தலை யோசேப்பு. ஆனால் அந்த இடத்துல ஒரு சொப்பனத்துக்கு ஒரு அர்த்தம் சொன்னோம். கண்ணை மூடி துறக்கிறதுக்குள்ள பார்வன் பக்கத்தில் உட்காந்துருக்கிறான். ஹல்லேலூயா. ஆமே. சத்தியத்து நிமித்தம், நீதி நிமித்தம் நீங்கள் வாதிக்கப்படும் போது, பாதிக்கப்படும் போது உங்களுக்கான ஒரு வாசல் பரலோகம் திறக்கும். ஒரு கப்பர் நகுமை கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிறார். அதனுடைய அடையாளம் என்ன, அடையாளம் தான் யோசேப்பை குறித்த ஃபர்ஸ்ட் பிளான் என்ன தெரியுமா, இவனை கொல்லணும், கொல்ல முடியல. இயேசு கிறிஸ்துவை குறித்த இங்க பிளான் என்ன, மலையிலிருந்து தலைகீழாக தள்ளிவிட்டு கொள்ளணும், முடியல. ஏனால் ஏன்னா இவங்க நீதி நிமித்தம் துன்பப்படுறாங்க. கப்பர் நகும் இல்லை அந்த இடத்துல, இன்னும் அதிகாரத்தோடு பேச ஆரம்பிக்கல. அவர் கிருபையின்படி சத்தியத்தின்படி அடுத்து இன்னும் கொஞ்சம் பேச விட்டா அவர் அதிகாரத்தோடு. ஆனா இங்க அப்படி இல்லை, விட்டுதலையா. ஆமே. ஹல்லேலூயா. வில்லேஜ் ஆஃப் கம்ஃபர்ட். ஆமே. தான் வளர்ந்த சொந்த ஊரில், சொந்த ஊர்லேருந்து ஒருவன் தள்ளப்படும் போது அவனுடைய மனசில் எப்படி இருக்கும் தெரியுமா, சொந்த ஊரில் எனக்கு இடம் இல்லை, இனி நான் எங்கே போய் எப்படி போய். இல்லை, கர்த்தரை நம்பி நன்மை செய் என்று வேதம் சொல்லுகிறது. தேசத்தில் குடியிருந்து கண்டபடி வாழ்ந்து கொள்ளண்டா, சத்தியத்தை மேய்ந்து கொள், சத்தியத்தை மேய்ந்து கொள். நீ கர்த்தரை நம்பு. இந்த இடத்துல யாரையும் நம்பாத, இன்னைக்கு கிருபையுள்ள வார்த்தைன்னு சொல்லி பேசிட்டு இருக்கிறவன் கொஞ்ச நேரத்தில் அகைன்ஸ்ட் எழும்ப போறான். கர்த்தரை நம்பி நன்மை செய். நீ மெய்ந்து கொள்ள வேண்டியது ஒன்னே ஒன்று தான், இந்த சத்தியம், சத்தியம்.
ஹல்லேலூயா. சத்தியம் சொன்னா சிலருக்கு சத்துருவாவோம். அதுக்காக சத்தியம் மறைத்தால் பரலோக ராஜ்யத்துக்கு சத்துருவாவோம். பரலோக ராஜ்யம் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்ல சாட்சி ஒன்னே ஒண்ணுதான், இவர் என்னுடைய நேசகுமாரன். ஆண்டவர் இங்க வந்து அந்த அதிகாரத்தோடு அவர் ஊழியம் செய்யும் போது நடந்தது என்ன தெரியுமா? ஆமென். ஜபாலயத்திலே அசுத்தாவி பிடித்திருந்த ஒரு மனுஷன், சர்ச்சில் இருக்கிறவங்க எல்லாம் பரிசுத்தாவி பிடிச்சவங்க மட்டும் என்ன அப்படி அமைதியார். நான் உங்களை சொல்லல, ஒருவேளை உங்களுக்கு இப்போ அப்படியே வருதுன்னா இந்த வசனம் கேளுங்கள், கர்த்தர் உங்களுக்கு விடுதலை தருவார். ஜபாலயத்திலே அசுத்தாவி பிடித்திருந்த அடுத்த வார்த்தை, அவன் ஐயோ ஐயோ நசரேனாகி இயேசுவே எங்களுக்கும் உமக்கும் என்ன, எங்களை இனி என்னப்பா உன்னை கெடுக்க, நீ ஆல்ரெடி கெட்டவன் தானே. ஏதோ அவன் உள்ள இருந்து நல்லவன் மாறி நல்லவன் மாதிரி காட்டுவான். இவர் இவருடைய பிரசங்கத்தோட எனக்கு சமாதானம் போச்சு. அசுத்தாவி பிடிச்சவன் எங்களை கெடுக்க வந்த சொல்லிட்டு ஆண்டவர் வந்து அதட்டினாராம், அதட்டினார். சொந்த ஊர்ல அவருக்கு கடிவாளம் போட்டாங்க, கடிவாளம் போட்டாங்க. ஹல்லேலூயா. மூணு மாடி வீட்டில் அடிமையா வாழ்வதை விட வனாந்திரத்தில் சுதந்திர வாழியா வாழ்கிறவன் பாக்கியவான். அங்க வந்து இப்படி அவரால் பேச முடியல. நாசிரேத்து ஊர்ல, சொந்த ஊர்ல, இத்தனைக்கு நாசிரேத்து ஊருக்கு பேர் வந்ததே அவரால் தான். ஏதாவது ஒரு நன்மை வருமாப்பா நாசிரேத்து ஊர்ல இருந்து? இல்லை. அந்த சொந்த ஊரால அவர் தள்ளப்பட்ட போது, ஆமா தேவ பிள்ளைகளே, மனிதன் எல்லா வாசலையும் அடைக்க முடியாது, கர்த்தர் ஒரு வாசலை திறந்தா. அவருடைய நாமங்களில் ஒன்று என்ன தெரியுமா? பூட்டக்கூடாதபடி திறக்கிறவரும், திறக்க கூடாதபடி பூட்டுகிறவரும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க, ஆமென் எல்லாவற்றையும் நீரப்பும் நீர் இருக்க. வலது கரத்தை உயர்த்தி உங்க கைகள் குளோரேவும் கூடாதது ரே மலதனராதனரே உங்க எஸ் லார்ட் நம்புறோம்பா நம்புறோம்பா உம்மா கூட ஹல்லேலூயா உம்மா கூட. நாசரேத்தூர்ல அவர் பேசினத சொந்தக்காரங்க சேர்த்து அதட்டுனாங்க, இந்த இடத்துல அவர் அதட்டுகிறார். சிட்டியிலிருந்து கிராமத்துக்கு கொண்டு வந்துட்டீங்களேன்னு ஃபீல் பண்ணாதீங்க, கோபுரத்திலிருந்து குடிசையில கொண்டு வந்துட்டீங்களேன்னு ஃபீல் பண்ணாதீங்க. கர்த்தர் நன்மையானதை தருவார், அவருடைய கீர்த்தி பரவுகிறது. நாசரேத்தூர்ல அவரை பிடித்து தள்ளினார்கள். கப்பர் நகுமில அதனுடைய 42வது வசனத்தை வாசியுங்கள். உதயமான போது அவர் புறப்பட்டு வனாந்தரமான ஓர் இடத்திற்கு போனார். திரளான ஜனங்கள் அவரை தேடி அவரிடத்தில் வந்து தங்களை விட்டு போகாதபடிக்கு. வேல்யூ இல்லாத இடத்திலிருந்து மனுஷன் தள்ளும் போது உனக்கு வேல்யூவே இல்லைன்னு மட்டும் நினைச்சிடாத, அவங்களால உன் வேல்யூவை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஹல்லேலூயா. யோசேப்பே உன்னை 20 வெள்ளி காசுக்கு வித்தது, உனக்கு விலை அவ்வளவுதான் நீ நினைக்காத. உன் வேலை என்னன்னு அவங்களுக்கு தெரியல, ஆனால் ஒரு நாள் வரும் வேலை என்னன்னு தெரிய வரும். ஆமே இவன் தயவுள்ளதான்ப்பா இனி நீ வாழ போற, வேல்யூ தெரியல. ஆனால் கப்பர் நகும் ஒரு இடத்துல கொண்டு போறார் வைங்களா,
ஒரு தேவ பிள்ளைக்கு தேவன் கொடுக்கிற ஆறுதல் இதுதான். ஆமா, ஒரு இடத்துல தள்ளப்பட்டு ஒரு இடத்துல ஒதுக்கப்பட்டதும் அவருடைய வேல். பல நேரத்தில் அப்படி தான், நாங்கள் பத்து பேர் நம்மளை ரிஜெக்ட் பண்ணாலே நமக்குள்ள ஒரு காம்ப்ளெக்ஸ் வந்துடும். அவ்வளோ தான், நான் இதுக்கெல்லாம் தகுதி இல்லை. நீ இல்லைங்க, அவங்களால உங்கள் தகுதியை புரிந்து கொள்ள முடியவில்லை. சகோதரர்களால் தாவீதுக்கு மேலே இருந்த அழைப்பையும் அபிஷேகத்தையும் புரிந்து கொள்ள முடியாததுனால அகங்காரம் உள்ள வேண்டாங்க, அந்நியனாக பார்த்தாங்க. புரிந்து கொண்ட பிறகு பைபிள் சொல்லுது, அவனுடைய பெற்றோரும் சகோதரரும் அவனிடத்தில் வந்தார்கள். அவர்கள் அவர்களை புரிய வைக்க முயற்சிக்காது. நீ யார்? உன்னுடைய பேச்சு, உன்னுடைய செயல், உன்னுடைய பழக்க வழக்கங்கள் நீதியின் அடிப்படையில் இருப்பதாக. ஒரு இடத்துல தள்ளப்பட்டதும் இந்த இடத்துல வந்துட்டு ஜனங்கள்லாம் வேண்டிக் கொள்றாங்க, இங்கே விட்டு போயிடாதீங்க, போயிடாதீங்க. ஆமே. சொந்த வீட்டிலிருந்து யோசேப்பு தள்ளப்படுகிறான். ஆமே. ரொம்ப ஒரு ஆச்சரியமான காரியம், குழியில் தூக்கி போடப்பட்டவன், இனி அவனால் ஒன்றுமே செய்ய முடியலை. ஒன்றுமே அவனால் செய்ய முடியலைனாலும் அவனுக்கு மினிமம் 20 வெள்ளிக்காசாவது மதிப்பிடப்படும். ஏன்னா அவன் மேலே அபிஷேகம் இருக்கு. நீ ஒன்றுமே செய்யலைனாலும் உனக்கு ஒரு மதிப்பு உண்டு. ஆமே. அதன் பிறகு அவன் உயர்த்தப்படுகிறான். அப்பா வந்திருக்கிறாங்க, அண்ணன்க வந்திருக்கிறாங்கன்னு சொல்லி யோசேப்பு பார்வோனுக்கு செய்தி கொடுத்ததும் பார்வோன் யாக்கோபு கிட்ட ஓடி வந்துட்டு என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லிட்டு யோசேப்பு என்ன சொல்றா தெரியுமா? இங்கேயே இருந்துருங்க, இங்கேயே இருந்துருங்க. ஏன்னா யோசேப்புடைய வேல்யூவை பார்வோன் புரிந்து கொண்டான். எபிரேயர்கள் எகிப்தியருக்கு எப்படிப்பட்டவங்க? அருவறுப்பானவங்க. ஆனா இந்த இடத்துல அவர்களை மேன்மையாய் பார்க்க காரணம் என்ன தெரியுமா? அவங்க வேல்யூவை புரிஞ்சுக்கிட்டாங்க. அவருடைய வார்த்தையினால அவர் துன்பப்பட்டது உண்மைதான், ஆனால் அதனால அவர் தம்மை மாற்றிக்கொள்ளவில்லை. இந்த ரெண்டு காரியம் பாருங்க, ஒரு ஊர்ல அவர் இகழப்படுகிறார், இன்னொரு ஊர்ல புகழப்படுகிறார். அவர் இகழ்ச்சிக்கும் இடம் கொடுக்கவில்லை, புகழ்ச்சிக்கும் இடம் கொடுக்கவில்லை. இந்த ரெண்டுக்கும் இடம் கொடுத்தாலும் ஆபத்து. நிறுத்தி கொண்டார்கள். 43 வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அவரோ அவர்களை நோக்கி, நான் மற்ற ஊர்களிலும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன். இதற்கு அப்போ அழைப்புல உறுதியா இருக்கிறார். அதன் அர்த்தம் என்ன? அவருடைய ஃபோக்கஸ் ஒன்னே ஒண்ணுதான், இகழ்ந்தவங்க கிட்ட இனி நான் போகக்கூடாது என்றும் இல்லை, புகழ்ந்தவங்களை விட்டு நான் விலக கூடாது என்பதும் இல்லை. நோக்கம் ஒன்னே ஒண்ணுதான், அவருடைய பார்வையில பிரியமானதை செய்து கொண்டிருக்கணும். இகழ்ச்சியும் வரும், புகழ்ச்சியும் வரும். நம்ம புகழ்றவங்க கிட்ட நிறைய நேரம் போன்ல பேசுறது, இகழ்றவங்க போனை எடுக்காம இருக்கிறது. இகழ்றவங்க போனை எடுக்காம இருக்கிறது ரொம்ப நல்லது, அப்பதான் நம்ம ஜெபத்துல உட்கார்ந்துருவோம். ஏன்னா செத்த ஈக்கள் பரிமள தைலம் முழுவதையும் நாரி புகப்படும். செத்த ஈக்கள் என்பது இகழ்றவங்க மட்டும் கிடையாது, அளவுக்கு மிஞ்சி பாஸ்டர் ஜெபம் பண்ணுங்க. சரி சிஸ்டர், ஜெபம் பண்ணல, ஃபோனில் ஒரு ஜெபம் பண்ணி விட்டுருப்போம். கிருபையினால் அவங்களுக்கு ஒரு காரியம் நடந்திருக்கும். சாட்சிகள், பாஸ்டர் எங்களுக்காக ஊக்கமாக உபவாசத்தோடு கண்ணீரோடு அந்த லைன்லாம் வாசிக்கவே மாட்டேன். ஏன்னா நமக்கு தெரியும் எவ்வளோ ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணோன்னு. ஏதோ கொஞ்சம் ஜெபம் ஓடிட்டு இருக்கு. இதை ரெண்டு சாட்சி இப்படி ஊக்கம் ஊக்கம்னு வாஸ்தா, அந்த இருக்கிற ஊக்கமும் தூக்கம் ஆயிரும். என்னன்னு தெரியல, கொஞ்ச நாளாவே ஜோமனம் உள்ள வாஸ்தல்ல ஊக்கம் ஊக்கம்னு அதோட போச்சு. இகழ்ச்சி ஆண்டவர் ஃபோக்கஸ் மாறல பார்த்தீங்களா? இகழ்ந்த இடத்த விட்டு ஒருத்தங்க அது இகழ்ந்தது அவருக்கு உள்ள வந்திருக்கோம்னா கப்பர் நகும்ல போய் அவரால் ஊழியம் செய்ய முடியாது. நீ என்னை துன்பப்படுவாங்க, படுத்துவாங்க. நீ சத்தியத்தை மறைச்சிட்டா பிரச்சனை இல்லை, ஆனா சத்தியத்தை மறைச்சிட்டேன்னா யதார்த்தமாய் தேவனோடு சஞ்சரிக்க முடியாதே. உனக்கு உன் சொந்தக்காரங்களோட யதார்த்தமாய் சஞ்சரிக்கணுமா?
உன்னை ஜெனிப்பித்தவரோடு யதார்த்தமாய் சஞ்சரிக்கணுமா? உன் நண்பர்களோடு யதார்த்தமாய் சஞ்சரிக்கணுமா? ஆமே. உன்னை எல்லாம் அறிந்து யாரும் அறியாத நன்றாயறிந்து தேடி வந்த பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் யாரோடு சஞ்சரிக்க விரும்புகிறோமோ அதற்கேற்றபடி நம்மை மாற்றிக்கொள்வோம். அதுதான் உண்மை. யார் நீதி நிமித்தம் துன்பப்படுவாங்க தெரியுமா? தேவனோடு சஞ்சரிக்க, யதார்த்தமாய் சஞ்சரிக்க விரும்புகிறவன். யாக்கோபை நேசிக்கிறார், ஆனா யாக்கோபு தன்னை யாக்கோபு என்று சொல்றது வரைக்கும் ஆண்டவரோடு சஞ்சரிக்க முடியல. பெத்தேலின் அனுபவத்தை கண்டவன் 20 வருஷம் தேவனோடு பேச முடியல. ஏன்? இன்னும் அவன் தன்னை யாக்கோபு என்று ஒத்துக்கொள்ளவில்லை. ஆனால் எப்பொழுது யாக்கோபு என்று ஒத்துக்கொள்ள ஆரம்பித்தானோ அதன் பிறகு கடைசி வரை யாக்கோபால தேவனிடத்தில் யதார்த்தமாய் சஞ்சரிக்க முடிந்தது. ஆமே. சங்கீதம் 51 ஆண்டவர் வேதனையோடு சொல்லுகிற வார்த்தைகளை நீங்கள் பார்த்தீர்களானால் தெரியும். 50 சங்கீதம் 16 பாருங்கள், வாசிங்க. தேவன் துன்மார்க்கரின் நீ என் பிரமாணங்களை எடுத்துரைக்கவும் என் உடன்படிக்கையை உன் வாயினால் சொல்லவும் உனக்கு என்ன நியாயம், உனக்கு என்ன நியாயம் உண்டு? நல்ல கவனிங்க. பிரமாணங்களை எடுத்துரைக்கிறவன், உடன்படிக்கை வாயிலே சொல்றவன்னா கண்டிப்பா வேதத்தை நல்ல அறிந்தவன், பிரசங்கம் பண்ணுகிறவன், வார்த்தைக்கு வார்த்தை வசனத்தை சொல்லுகிறவன், எல்லாம் ரைட். ஆண்டவருக்கு உனக்கு என்ன நியாயம் உண்டு? தேவன் ஊழியக்காரனை நோக்கின் இருக்காதல்ல? தேவன் மூத்த விசுவாசியை நோக்கின் இருக்கா? தேவன் பைபிள் காலேஜ் முடிக்கிறவனை நோக்கின் இருக்கா? தேவன் ஏன் அப்படி சொல்ற? அடுத்த வசனத்தை வாசிங்க. சிட்சையை நீ பகைத்து, நீ சிட்சையை பகைக்கிறாய், என் வார்த்தைகளை உனக்கு பின்னாக எரிந்து போடுகிறாய். ஏன்னா நீ திருடனை காணும் போது அவனோடு ஒருமித்து போகிறாய், விபச்சாரக்காரரோடும் உனக்கு பங்கு, சண்டே ஆபேலோடு ஐக்கியம், மண்டே காயினோடு ஐக்கியம். ஹலோ, சண்டே இல்லையே? நாங்க சண்டேயும் காயினோட தான் சர்ச்சைக்கு வரோம். ஆவேல எங்க? ஆவேல மறித்து வருஷத்தினாச்சு, காயின் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறான். ஆண்டவர், நீ எப்படி பையன் வார்த்தை, உனக்கு என்ன நியாயம் இருக்கிறது? ஏன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ அதிகாரமாக பேச முடியுது? ஏன்னா அவர் யதார்த்தமாய் தேவனோடு சஞ்சரிக்கிறார். திருடனை காணும் போது நீ அவனோடு ஒருமித்து போகிறார், விபச்சாரரோடு உனக்கு பங்கு இருக்கிறது, உன் வாயை பொல்லாப்புக்கு திறக்கிறாய், உன் நாவு சர்ப்பனை பிணைக்கிறது, நீ உட்கார்ந்த உன் சகோதரனுக்கு விரோதமாய் பேசி உன் தாயின் மகனுக்கு அவதூறு. நீ எப்படிப்பா வார்த்தை பேசலாம்? என்ன நியாயம் இருக்கிற? தேவனால் அங்கீகரிக்க முடியவில்லை, தேவனால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. நம்முடைய பேச்சு, ஐயோ இவங்க திருடனை காணும் போது அவனோட ஒருமித்து போகிறாய். அவங்க சித்தப்பாவா இருக்கிறாரு, மாமாவா இருக்கிறாரு, நான் கூட போய் தான் ஆகணும். ஆண்டவர், நீ எப்படிப்பா, என்ன நியாயம், நியாயமே இல்லைங்கிறாரு. நம்ம எல்லாம் இன்னைக்கு அநேகரை பிரியப்படுத்த, திருப்திப்படுத்த, திருப்திப்படுத்த தேவனை துக்கப்படுத்திக்கிட்டு கொண்டு இருக்கிறோம். நம்முடைய வார்த்தையினால சத்தியத்தை அறிந்து விழுங்குறோம். நமக்கு பிடிக்காதவங்க ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டாங்கன்னா அவங்கள போட்டு வெளுத்து வாங்குறோம். நமக்கு நெருக்கமானவங்க பண்ணிட்டாங்கன்னா ஆண்டவர் 70 இல்லை 70 முறை. பொதுவாகவே அப்படிதான் நாங்கள் ப்ராக்டிக்கலாக. நமக்கு பிடிக்காதவங்க பண்ற எல்லாமே நம்ம கண்ணுக்கு தப்பா தான் தெரியும், ரொம்ப தப்பா தெரியும். நமக்கு ரொம்ப பிடிச்சவங்க பண்ற பெரிய தப்பு கூட அவங்க விளையாட்டுக்கு சொல்லியிருப்பாங்க, அவங்க விளையாட்டுக்கு. ஆண்டவர் சொல்றார், நீ இவைகளை செய்யும் போது நான் மௌனமா இருந்த 21வது வசனம். நீ இவைகளை செய்யும் போது நான் சொல்றது மாதிரியே வாசிக்கிறீங்க, இருக்கிறது மாதிரி வாசிங்க சிஸ்டர். இவைகளை நீ செய்யும் போது, இவைகளை நீ செய்யும் போது நான் மௌனமா இருந்தேன், உன்னை போல் நானும் இருப்பேன், உன்னை போல் நானும் இருப்பேன் என்று நினைவு கொண்டாய். நீ அவர் அமைதியா இருந்ததும்
திருமணத்தில் சொல்லுவாங்கல்ல, இதுவரை யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கவில்லை. இந்த கூட்டத்தில் யாராவது இந்த விவாகம் உங்களுக்கு பிடிக்கலன்னா சொல்லுங்கன்னு சொல்லும்போது எல்லாரும் எல்லாருக்கும் என்ன அமைதியாக இருப்பாங்க, என்ன எழுதிட்டு இருக்காங்க, வயிறு வேற பசிக்குது, அந்த இதில் இவங்க கெட்டினா என்ன கெட்டலைன்னு இது அப்படி இருக்கும்போது உடனே பாச சொல்லுவாங்க மௌனம் என்று நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம். ஆண்டவர் இவைகளை நீ செய்யும்போது நான் மௌனமாக இருந்ததும் நீ நினச்சிட்ட, அவரும் நம்மளை மாதிரி தான். தேவனுடைய மௌனம் நமக்கு கொடுக்கப்படுகிற தருணம் என்பதை மறந்துடக்கூடாது. போன தடவை நான் பண்ண தப்புக்கு போன கம்யூனியனே எடுக்க விட மாட்டார்னு நினச்சேன், ஆனால் எடுக்க விட்டுட்டாரு. அப்போ இந்த தப்பு பண்ணாலும் பிரச்சனை இல்லை, திருடனோடு ஒத்து போனாலும் பிரச்சனை இல்லை, விபச்சாரக்காரரோடு பங்கு இருந்தாலும் பிரச்சனை இல்லை, சகோதரனுக்கு விரோதமாக பேசினாலும் பிரச்சனை இல்லை. நான் மௌனமா இருந்ததும் உன்னை போல நானும் இருப்பேன்னு நீ நினைவு கொண்டாய். ஆனாலும் நான் உன்னை கடிந்து கொண்ட அவைகளை உன் கண்களுக்கு முன்பாக ஒவ்வொன்றாய் நிறுத்துவேன். தேவனை மறக்கிறவர்களே இதை சிந்தித்துக் கொள்ளுங்கள், இல்லாவிட்டால் நான் உங்களை பீறி போடுவேன், ஒருவனும் உங்களை விடுவிப்பது இல்லை. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழி கடைசியில் சொன்ன சாட்சி என்ன தெரியுமா? இவர் தேவனுடைய குமாரன். துன்பப்படுத்தப்படும் போது பத்து பேர் நிந்தித்தாலும் அது நடுவில் ஒருவனுக்கு புரிய வைப்பார் நீ யார் என்பதை. பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அதனாலதான் சிலுவையில் அவர் நீதி நிமித்தம் துன்பப்படுத்தப்படும் போது அது அவர்களுடைய, என்னுடையதை நான் யாருக்குனாலும் கொடுக்கலாம். ஒரு சிறுவையில் தொங்கினவர்கள் ஒருத்தன் கேட்கிறான், உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது உமது அடியனை உடனே ஆண்டு நான் கேட்டு சொல்கிறேன்னு சொன்னாரா? நான் முதல்ல போட்டோம், நான் கேட்டுட்டு ஓகேயானது ஏன் இல்லை. நீதி நிமித்த துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. அந்த துன்பத்தின் நடுவில் இன்னைக்கு நீ என் கூட பரதேசில இருப்பாய். ஹல்லேலூயா. தேவன் தரப்போகிற, அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியா இருக்கும். அது என்னன்னு ஒரு கண்ணும் காணல, ஒரு காதும் கேட்கல, ஆனால் அவரோடு கூட நாம் ஆளுகை செய்கிறவர்களாய் காணப்படுவோம். ஆமென். இன்னைக்கு ரெண்டினோ ஒரு பகுதி தொட்டா இழுத்துறோம். ஆமென். கர்த்தர் சித்தமானால் அடுத்த பைபிள் கிளாஸ்ல பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம ஒரு வார்த்தை ரேமாவாக இன்னைக்கு வந்துச்சு. என்ன? நான் சத்தியத்தின்படி என்னுடைய பேச்சு இருந்ததுனால, என்னுடைய பேச்சில் நீதியின்படி இருந்ததுனால நாசரேத் எனக்கு முன்னாடி அடைக்கப்பட்டாலும் எனக்காக ஒரு கப்பர் நகம் ஆயத்தமாக்கப்படும். ஆமே. ஹல்லேலூயா. ஆமே. தேங்க் யூ ஹோலி ஸ்பிரிட். அடுத்த காரியம் என்ன? ஆண்டவரே, உங்க கூட நான் சமாதானமும் யதார்த்தமுமாய் சஞ்சரிக்கணும். ஆண்டவரே, எத்தனை பேர் விரும்புறீங்க ஆண்டவரோடு யதார்த்தமா? ஒரு ரெண்டு நிமிஷம் முழங்கால் போட முடிந்தா? எனவேதான் தாவீது சொல்லுகிறார், என் வாய்க்கு காவல் வையும், எங்கு செல்லவே என்ன சொல்லவே வழி நடத்தும் க்ளோரி, எங்கு செல்ல ஓ என்ன சொல்ல வேண்டும் வழி நடத்தும் மாவியான அமேனும் விருப்பம் ஆமென் தடுத்து நிறுத்தும் ஆவியானவரே உம் விருப்பம்
ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆவியானவரே ஆவியானவரே பரிசுத்த ஆவியானவரே ஹல்லேலூயா ஆவி பரிசுத்த ஆவியானவரே எங்களுக்குள்ளே வாசம் செய் ஒவ்வொரு நாளும் சித்தம் போல் ஆமேன் எங்களுக்குள்ளே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் சித்தம் நல்ல தகப்பனே இரக்கமுள்ள பிதாவே எங்களுக்கு முன்பாய் நீர் வைத்திருந்த நல்ல அடிச்சுவாடு ஆண்டவரே நாங்கள் நிறைய பேசினது நிமித்தமாகவே உங்க கூட எங்களால் யதார்த்தமாய் சஞ்சரிக்க கூடாமல் போகிறது யார் யாரையோ திருப்திப்படுத்த பார்த்து என் நேசரோடு என்னால் ஒரு மணி நேரம் கூட யதார்த்தமாக பேச முடியாமல் போகுது கிளாக்கை பார்த்து பார்த்து டைமை ஓட்டுறது ஐயோ ஒரு மணிக்கூரை கடப்பது ஏன் கடினமாக இருக்கிறது யதார்த்தமாக சஞ்சரிக்க முடியாதது தான் வேஷமாக உங்க சமூகத்தில் காணப்படக்கூடாது ஆண்டவரே எவ்வளவு அழகாய் நீர் எங்களுக்கு முன்பாய் வாழ்ந்து காட்டியிருக்கிறீர் தான் வளர்ந்த ஊர் சொந்தக்காரங்களே பிடிச்சு தள்ளுவாங்க நீ நீதிக்காக நின்றால் சத்தியத்துக்காக நின்றால் ஆனாலும் சத்தியத்தை மறைச்சிராத சத்தியத்தை விழுங்கிறாத சத்தியத்தை முதுகு முன்னாடி எரிஞ்சிராத அப்படி நீ எரிஞ்சிட்டேன்னா நீ துன்மார்க்கன் லிஸ்ட்ல தான் இருப்ப பிரியமானவன் லிஸ்ட்ல இருக்க மாட்ட நீ பிரியமானவன் லிஸ்ட்ல இருக்க துன்பப்பட்டுத்தப்பட்டாலும் அது உனக்கு ஆசீர்வாதம் தான் ஆமே நீதி நிமித்தம் துன்பப்படுத்தப்பட்ட பரலோக என்ன பார்த்து என் பிரியமானவரையும் கூட்டா அந்த வேதனை எல்லாம் ஒண்ணுமே இல்லையே ஆண்டவர் எங்களை நடத்துங்க நாங்க இங்க பேச்சுல பல நேரத்துல தவறுகிறோம் ஏதாவது ஒரு வகையில பதிலுக்கு பதில் பழிக்கு பழி காயத்துக்கு காயம் கல்லுக்கு பல்லுக்கு பல்லு கண்ணுக்கு கண்ணுங்கிற நிலையே நாங்க தொடருகிறோம் பா எங்களை தயவாய் மன்னிப்பீராக தயவாய் மன்னிப்பீராக கிருபையாய் தகுதிப்படுத்தி நீர் வைத்து அடிச்சு உடலே முன் செல்ல கிருபை செய்ய இங்கே வந்த இதில் ஆன்லைன் மூலமாய் இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும் மகிமையெல்லாம் ஒருவருக்கு செலுத்துகிறோம் இரட்சகர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென் சேர்ந்து சத்தமாய் சொல்லுவோம் என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி முழு உலமையருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்ரி கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமென் ஹல்லேலூயா God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமென்